திண்டிவனத்தில் சாலையோரம் மரம் விழுந்து கார் மற்றும் பங்க் கடை முற்றிலும் சேதமடைந்துள்ளது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் உதயநகர் நெடுஞ்சாலை அருகே செல்வம் என்பவர் கார் பழுது பார்க்கும் கடை நடத்தி வருகிறார். இவர் ரிப்பேருக்கு வந்த காரை தனது ஷெட்டில் நிறுத்திவிட்டு வீட்டிற்கு சென்று விட்டார். நள்ளிரவில் கார் ஷெட்டிற்கு அருகே இருந்த மரம் திடீரென முறிந்து விழுந்ததில் கார் அப்பழம் போல் நொறுங்கியுள்ளது. அதேபோல் ராம் என்பவரின் பங்க் கடையும் சேதமடைந்தது. நள்ளிரவில் மரம் முறிந்து விழுந்ததால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி பெரியார் நகரில் 4 மேற்பட்ட குவாரிகள் செயல்படுகின்றன. இந்நிலையில் குவாரிகளில் நகராட்சி ஊழியர்கள் பிளாஸ்டிக் கழிவுகளை கொட்டி வருவதாக புகார் எழுந்துள்ளது. இதனால் சுற்றுப்புற பகுதிகளில் துர்நாற்றம் வீசுவதாகவும் இதனால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் நிலத்தடி நீர்மட்டம் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இதற்கு மாவட்ட ஆட்சியர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடும் குளிர் நிலவி வருவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. குன்னூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் காலநிலை மாற்றம் ஏற்பட்டு கடும் பனிமூட்டம் காணப்படுகிறது. இதனால் அங்கு கடும் குளிர் நிலவி வருகிறது. சாலைகளில் கடும் பனிமூட்டம் காரணமாக வாகனங்கள் பகல் நேரங்களிலேயே முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி செல்கின்றன. கடும் பனிமூட்டம் காரணமாக சாலையோர வியாபாரிகள் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் யூரியாவிற்கு இணை உரம் வழங்குவதை கண்டித்து விவசாயிகள் நூதன முறையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். உரக்கடைகளில் யூரியா வாங்கும் போது தடை செய்யப்பட்ட 6 பூச்சிக்கொல்லி மருந்துகளை கட்டாயமாக வாங்கிக் கொள்ள வேண்டும் என்று கட்டாயப்படுத்தி விற்கப்படுவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இச்செயலுக்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் கட்சி சார்பற்ற விவசாயிகள் கிறிஸ்துமஸ் தாத்தா வேடம் அணிந்து கொண்டும் இயேசுநாதர் சிலுவையில் அறைந்தது போல நூதன முறையிலும் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வழங்கக்கூடாது என மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தியும் விவசாயிகள் மீது யூரியாவுடன் பக்கெட் மருந்து 1,500 திணிக்கப்படுகிறது. மாவட்ட நிர்வாகம் வேளாண் துறை மேத்தன போக்கால் தனியார் உரக்கடைகளில் தடை செய்யப்பட்ட உரம் தாராளமாக கிடைக்கிறது. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே உள்ள பெரியூர் பஞ்சாயத்திற்கு உட்பட்ட செண்பகாபுரம் கிராமத்தில் சாலை வசதி, குடிநீர் வசதி போன்ற அடிப்படை வசதிகள் இல்லாததை கண்டித்தும் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மேலும் அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தர கோரி பல முறை அரசுக்கு கோரிக்கை விடுத்தும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என குற்றம் சாட்டியுள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அரசு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் ஈனாம் திட்டத்தின் கீழ் ஆன்லைன் ஏல முறைக்கு வியாபாரிகள் எதிர்ப்பு தெரிவித்து ஏலத்தில் பங்கேற்காததால் அதிகாலை முதல் பிற்பகல் வரை விவசாயிகள் காத்திருக்கும் அவல நிலை ஏற்பட்டது. கடந்த 2 வியாபாரிகள் ஆன்லைன் மூலம் ஏல விற்பனைக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஏலத்தை புறக்கணித்து வருகின்றனர். மேலும் அதிகாரிகள் இது தொடர்பாக எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் விரைவில் நிரந்தர தீர்வு காண வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் கோட்டைப்பட்டினம் ஊராட்சியில் குடிநீர் ஆதாரமாக விளங்கிய சுமார் 100 பழமை வாய்ந்த குளம் தற்போது குப்பைகள் கொட்டப்பட்டும் புதர்கள் மண்டியும் அசுத்தமாக காணப்படுவதாக சமூக ஆர்வலர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். மேலும் குளத்தை சீரமைக்க கோரி பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகளுக்கும் மாவட்ட ஆட்சியர்களுக்கும் மனு அளித்தும் இதுவரையில் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என குற்றம் சாட்டியுள்ளனர். 67 குடிக்கிற கிராமத்தில் உள்ள ஒரு தாமர குளம் இது. எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட 100 மேலே குடிதண்ணி குளமாக இருந்துச்சு. காலப்போக்கில் இது எல்லாருமே ஆக்கிரமிப்பு பண்ணி குப்பை குளத்தங்கெல்லாம் அங்கே கொட்டி அசிங்கமாக்கி வச்சுருக்கிறாங்க. உள்ளாட்சி நிர்வாகமும் இது வருவாய்த்துறை நிர்வாகம் புதுக்கோட்டை மாவட்ட வருவாய்த்துறை நிர்வாகமும் தூங்கிக்கிட்டு இருக்குது. கலெக்டருக்கு அக்கறை இல்லை, ஆர்டிஓக்கும் அக்கறை இல்லை, தாசில்தாருக்கு அக்கறை இல்லை, வீடியோக்கும் அக்கறை இல்லாமல் இது ஓடிக்கிட்டு இருக்கு. திருவையார் அருகே தனியார் பேருந்தும் அரசு பேருந்தும் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் 20 பயணிகள் காயமடைந்தனர். தஞ்சையிலிருந்து தூத்தூர் நோக்கி அரசு பேருந்து சென்று கொண்டிருந்தது. வெள்ளச்சி மண்டபம் பகுதியில் அரியலூரிலிருந்து தஞ்சை நோக்கி வந்த தனியார் பேருந்து மீது ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்த அரசு பேருந்து நேருக்கு நேர் மோதியது. இதில் அரசு பேருந்தில் பயணம் செய்த 20 பயணிகள் படுகாயமடைந்தனர். இருக்கையில் சிக்கிக்கொண்டு பேருந்து ஓட்டுநர் நீண்ட நேர போராட்டத்திற்கு பிறகு மீட்கப்பட்டார். காயமடைந்தவர்கள் திருவையாறு மற்றும் தஞ்சை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் வடக்கு குண்டல் சாலையில்
மதுபோதையில் இளைஞர்கள் காரை இயக்கி வீட்டின் மீது மோதும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. கிறிஸ்துமஸ் பண்டிகையொட்டி கன்னியாகுமரியில் ஏராளமான இளைஞர்கள் ஆங்காங்கே மது அருந்துவிட்டு அதிவேகமாக வாகனங்களை இயக்கியுள்ளனர். அந்த வகையில் 5 இளைஞர்கள் சொகுசு கார் ஒன்றில் அதிவேகமாக சென்று கொண்டிருந்த போது வளைவில் கார் கட்டுப்பாட்டை இழந்து ஒரு வீட்டின் மீது மோதியது. விபத்து குறித்து கன்னியாகுமரி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் பழனியப்பபுரம் பகுதியில் தனியார் லேசர் நிறுவனம் அமைக்க வேண்டும் என்பதற்காக 24 பனை மரங்கள் வெட்டி சாய்க்கப்பட்டுள்ளன. மேலும் பனை மரங்களை பாதுகாக்க வேண்டும் என கூறி பல்வேறு பகுதிகளில் பனை விதைகள் விதைக்கப்பட்டு வரும் நிலையில் இந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பனை மரங்கள் வெட்டப்பட்ட இடத்தில் போலீசார் ஆய்வு செய்தனர். தருமபுரி அருகே மின்கசிவால் குடிசை வீடு தீப்பற்றி எரிந்து பொருட்கள் சேதமடைந்தன. அரூர் அடுத்த தீர்த்தமலை பஞ்சாயத்துக்குட்பட்ட குருவம்பட்டியில் குமரவேல் என்பவர் குடிசை வீட்டில் வசித்து வருகிறார். இந்நிலையில் குமரவேல் பணிக்கு சென்ற நிலையில் வீட்டில் இருந்து புகையுடன் தீப்பற்றி எறுவதைக் கண்ட அக்கம்பக்கத்தினர் குமரவேல் மற்றும் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் அளித்தனர். தகவலின் பேரில் வந்த தீயணைப்புத் துறையினர் நீண்ட நேர போராட்டத்திற்கு பிறகு தீயை அணைத்தனர். விபத்தில் 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருள்கள் எரிந்து சேதமானது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டதில் மின்கசிவால் குடிசை வீடு தீப்பற்றியதாக போலீசார் தெரிவித்தனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பனின் தொகுதியான தென்மாப்பட்டு கீழத்தெரு பகுதியில் கடந்த 10 நாட்களாக குடிநீர் வரவில்லை என கூறி 100க்கும் மேற்பட்ட பெண்கள் காலி குடங்களுடன் கண்டராமாணிக்கம் சாலையில் அமர்ந்து மருகில் போராட்டம் நடத்தினர். மேலும் இதுகுறித்து பல முறை ஊராட்சி மன்ற தலைவர் கோகிலா ராணியிடம் புகார் அளித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. பின்னர் சம்பவ இடத்திற்கு பேரூராட்சி மன்ற தலைவர் வராமல் அவரது கணவர் வந்து பேச்சுவார்த்தை நடத்தியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. ராமநாதபுரம் அருகே அரசு உயர்நிலைப் பள்ளியில் இடியும் நிலையில் உள்ள அங்கன்வாடி கட்டடம் மற்றும் சத்துணவு கூடத்தை சீரமைத்து தர வேண்டும் என மாணவர்கள் மற்றும் பெற்றோர் கோரிக்கை விடுத்துள்ளனர். தொண்டி அருகே நம்புதாளையில் உள்ள பள்ளி வளாகத்தில் உள்ள அங்கன்வாடி மைய கட்டடம் பல ஆண்டுகளாக பயன்பாடின்றி இடிந்த நிலையில் உள்ளது. ஆபத்தை உணராமல் அப்பகுதியில் மாணவர்கள் விளையாடி வருகின்றனர். மேலும் சிதிலமடைந்து காணப்படும் சத்துணவு கூடத்தையும் சீரமைத்து தர வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அருகே உள்ள ஜே நகரில் ஆக்கிரமிப்பு வீடுகளை பொதுப்பணித்துறை அதிகாரிகள் அகற்றினர். திருமுருகன் பூண்டி நகராட்சிக்கு உட்பட்ட ஜே நகரில் நல்லாறு கரையினை ஆக்கிரமித்து வசித்து வரும் 130 வீடுகளில் உள்ளவர்களுக்கு கடந்த பிப்ரவரி மாதம் வீட்டை காலி செய்யுமாறு பொதுப்பணித்துறை சார்பாக நோட்டீஸ் வழங்கிய நிலையில் 86 வீடுகள் இடித்து அகற்றப்பட்டன. மீதமுள்ள 44 வீடுகள் இன்னும் அகற்றப்படாமல் உள்ள நிலையில் அவர்களுக்கு 7 நாட்கள் கால அவகாசம் கொடுக்கப்பட்டுள்ளது. பாளையங்கோட்டை அருகே பட்டா மாறுதல் செய்து தர 8000 ரூபாய் லஞ்சம் கேட்ட கிராம நிர்வாக அதிகாரியை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்தனர். திருநெல்வேலி மாவட்டம் பாளையஞ்செட்டி குளத்தைச் சேர்ந்த தங்கபாண்டி என்பவர் பட்டா மாறுதல் செய்ய கிராம நிர்வாக அலுவலர் சுப்பிரமணியிடம் மனு அளித்திருந்தார். இதற்கு 8000 ரூபாய் லஞ்சமாக தர வேண்டும் என கிராம நிர்வாக அலுவலர் கூறியதால் திருநெல்வேலி மாவட்ட லஞ்ச ஒழிப்பு போலீசாரிடம் அவர் புகார் அளித்தார். இதனையடுத்து தங்கபாண்டி 8000 ரூபாய் பணத்தை கொடுக்கும்போது கிராம நிர்வாக அலுவலரை லஞ்ச ஒழிப்பு போலீசார் சுற்றி வளைத்து கைது செய்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் கொல்லங்கோடு அருகே வெங்குளம் கரை பகுதியில் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்திற்கு சென்று கொண்டிருந்த போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த கார் வயல்வெளியில் தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. வள்ளவிளை மீனவ கிராமத்தைச் சேர்ந்த 4 இளைஞர்கள் அதிவேகமாக காரில் பயணித்தனர். அப்போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த கார் தடுப்பு சுவரில் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் அதிர்ஷ்டவசமாக 4 பேரும் உயிர் தப்பினர். கடலூர் மாவட்டம் வெள்ளப்பாக்கம் ஊராட்சியில் குப்பை கிடங்கு அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து 300க்கும் மேற்பட்ட மக்கள் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். வெள்ளப்பாக்கம் கிராமத்திற்கு அருகாமையில் குப்பை கிடங்கு அமைக்க மாநகராட்சி நிர்வாகம் முடிவு செய்திருந்தது. இதனை எதிர்த்த கிராம மக்கள் அங்கு குப்பை கிடங்கு அமைக்கப்பட்டால் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்றும் சுகாதார சீர்கேடு ஏற்படும் என்றும் கூறி போராட்டத்தில் ஈடுபட்டனர். தென்காசி மாவட்டம் ஆயக்குடி அருகே புதிதாக போடப்பட்ட தார் சாலையில் விழுந்த பள்ளங்களின் காரணமாக வாகன ஓட்டிகள் அச்சமடைந்துள்ளனர். மங்கம்மா சாலை முதல் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் செல்லும் சாலை வரை கடந்த சில மாதங்களுக்கு முன்பு விடியா திமுக அரசு நிர்வாகத்தால் 1.36 கோடி மதிப்பீட்டில் தார் சாலை போடப்பட்டது. தற்போது இந்த தார் சாலை பயன்பாட்டில் இருந்து வரும் நிலையில் அதிக அளவில் பள்ளங்களும் விரிசல்களும் விழுந்து காணப்படுவதால் வாகனங்கள் விபத்துக்குள்ளாகும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் வாகன ஓட்டிகள் பலரும் அச்சத்திற்குள்ளாகி வருகின்றனர்.